இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மண் என் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் 27 பிப்ரவரியில் நடைபெற உள்ளது. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சார், விஜயதரணி எம்எல்ஏ, தமிழ்நாட்டினுடைய ஒரு லாங் டேர்ம் எம்எல்ஏக்களில் ஒருவர், காங்கிரஸினுடைய முகமாக இருந்தார், திடீர்னு டெல்லியில் பாஜகவில் இணைஞ்சிட்டார். இது குறித்து உங்களுடைய பார்வை சார். அவங்க வந்து திடீர்னு இணையில, அவங்க வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ரொம்ப நாளாக ஏமாந்து இனிமே அங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு வெளியே வராங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய துயரம் அது. திமுகவிலையும் பின்னாடி நடக்க போகிற ஒரு முக்கியமான பிரச்சனை இது. என்னென்னா, நமக்கு வந்து இப்போ அதிமுகவிலையும் பாஜகவிலையும் என்ன இருக்குது, ஏன் என்ன அவங்க நல்ல கட்சி கெட்ட கட்சி இந்த பிஸ்னஸ்க்குலாம் நான் போகல. முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட்டுக்கு, ஒரு அரசியல் கட்சியில் வளர விரும்புகிறவர்களுக்கு பாஜகவிலையும் அதிமுகவிலையும் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அவங்க வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக விடுறாங்க, நாளைக்கு பெரிய ஆளாகிறாங்க, நாளைக்கு இப்படி போயிடுறாங்க. இங்கே வந்து அப்படியே சில பேருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுறாங்க, சில பேருக்கு என்ன காரணங்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, திருமதி விஜயதாரணி மட்டுமல்ல, பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களே இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள். காங்கிரஸில் நல்ல வேலை கண்டுபிடிச்சிங்க. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டார் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை அவரே எதிர்கொண்டுட்டு இருக்கிறார். ஆதரவாக பேசுவார், அதான் சொல்ல வரேன். அதான் என்ன பிரச்சனை அங்கே நல்ல, நான் அவர்கிட்டயே ஒரு கேள்வி என்ன வச்சுருந்தேன் ஒரு நேர்காணலில். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தவர், திருமதி சோனியா காந்தி அவர்கள் அகிந்திய தலைவராக இருந்த போது காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாநில தலைவர் ஆக முடியல. தமிழ்நாட்டு காங்கிரஸில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் எப்போ மாநில தலைவராக இருந்தார் நீங்கள் பார்க்கணும். இதுதான் முக்கியமான கேள்வி, உங்களுக்கு புரியுங்களா? திரு எல்முருகன் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர், அவர் முதல் முறை மாநில தலைவர் கிடையாது. அவருக்கு முன்னாடி ரொம்ப 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் கிருபாநிதி வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் இருந்திருக்கார். அப்போ இந்த வாய்ப்புகளை அதிகம் வழங்கக்கூடியதாக வந்து டாக்டர் தமிழிசை ஒரு பெண், புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து பிஜேபியில் நடக்குது. அதிமுகவில் அகில இந்திய, அதாவது மாநில தலைமையை தொட முடியாட்டாலும் நீங்கள் வந்து கீழே நிறைய உயரங்களை நீங்கள் தொட முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த ரெண்டு கட்சியிலையும் பார்க்குறாங்க, அந்த ரெண்டு கட்சியில் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப அவங்க வந்து எதிர்பார்த்து, நான் சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தை, ஆக்சுவலாக இது என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லை, எதிர்பார்த்து ஏமாந்து இனி வாய்ப்பு இல்லைங்கிறனால வந்து ஒரு மாற்றம். இங்கே மட்டும் என்ன வாய்ப்பு கிடைச்சிரும்னு இல்லையா? நீங்கள் போ கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் தானே எம்பி சீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் மாவட்டத்தோடு சேர்ந்து மட்டும் பார்க்குறீங்க, அவங்களுக்கு அகில இந்திய தலைமை வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நீங்கள் வச்சுக்க, காங்கிரஸில் மகிழா காங்கிரஸில் அகில இந்திய அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்க தானே? ஆமாம். வானதி சீனிவாசன் எங்கேருந்து வந்திருக்காங்க, அகில இந்திய தலைவராக வந்திருக்காங்க, மலையன்னைக்கு எப்படி வந்தாங்க, திரு எல்முருகன் எந்த ஒரு எம்பியாக இருக்கிறாரு, அந்த மாதிரி இங்கேயும் ஆகுறாங்கல்ல. இங்கே இவங்களுக்கு ஆக்கலையே இவன், சரி நீங்கள் தான் சொன்னீங்க, இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொன்னீங்க, ஒரு எம்எல்ஏ ஏதாவது போயிருக்காங்களேன்னு கேட்டிங்களா? நீண்ட காலமாக காங்கிரஸோட முகமாக இருக்கிறவங்க, டிவி விவாதங்களை கலந்துக்கிறவங்க, 3 முறை எம்எல்ஏ, அப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய பரம்பரை, அப்போ இவ்வளவு அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல, அவ்வளோதான பாயிண்ட். என்ன கொடுக்கல சார், விலங்குடைய எம்எல்ஏ தேசிய அளவில் மகளிர் சட்டமன்ற குழு தலைவராக அவங்களோட ஜூனியர் ஆக்கியிருக்கீங்க, மாநில கட்சி தலைவராக அவங்களோட ஜூனியர் ஆகிக்கிறீங்க. அவங்க யோசிப்பாங்க, நீங்கள் என்னே விட்டுருங்க சார், அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல இப்போ நாளைக்கு வந்து உங்கள் கம்பெனி வச்சுருவோம், நான் இப்போ நாளைக்கு ஒரு ஆங்கர் வர்றாரு, அவர் தான் இந்த சேனலோட உங்கள் சேனலுடைய சீஃப் ஆங்கர் அப்படின்னு நீங்கள் வாருங்கண்ணே, நீங்கள் என்ன செய்வீங்க யோசிங்க. அவர் உங்களோட திறமையானவராக பயங்கரமாக இருந்தாருன்னா சரி ரைட்டு, இது பாஜகவில் யோசிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும் சார், எல்முருகன் திடீர்னு கொடுத்துட்டீங்க, என்ன மற்றவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்கு, எச் ராஜா இன்ன வரைக்கும் தலைவரானார், எச் ராஜா அவர் மாட்டேன்ட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியாதுல்ல, ஹெச் ராஜா அவர் மாட்டேன்ட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கவர்னர் பதவியிலேருந்து, லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலேருந்து, அந்தமான் நிக்கோபாருக்கான ஆளுநர் பதவியிலேருந்து 100 பதவி வருவாங்க, எனக்கு தெரியும்ல. அவர் மறுக்கிறார், உடம்பு முடியாதனால அவர் நான் தேர்தலில் போட்டிடுறேன், அவர் முடியலன்னு சொல்லி சொல்கிறார். அவருக்கு இங்கே யாருமே, அவரெல்லாம் அவரையோ பொன்னாரையோ மற்ற சீனியரோ இங்கே மறுக்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. டாக்டர் தமிழிசைக்கு கவர்னர் பதவி, இலகணேசனுக்கு கவர்னர் பதவி, சீப்ராதாசனுக்கு கவர்னர் பதவி, முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி, யார் கொடுப்பாங்க உங்களுக்கு? உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து வருத்தம் கிடையாது, அவங்களுக்கு சந்தோஷம், புரியுங்களா? She is very happy about the change. அதான் முக்கியம். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் நிறையா கிடைக்கு. நான் திரும்ப சொல்லுவேன், ஹிந்தி அன்னைக்கு தேதி ஹிந்தியில் ஒரு வார்த்தை தெரியாத வானதி சீனிவாசன், அகில இந்திய மாநில தலைவர்,
இன்னைக்கு அவங்க நிறைய இந்தியில பேச ட்ரை பண்றாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப வாய்ப்புகளின் புகலிடமாக பாஜக இருக்கு. விளம்பங்கோடு தொடர்ந்து அவங்களுக்கு தானே கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க அதான் சார் சொல்றேன், நீங்க மாவட்டத்தோட அவங்களை முறிக்க பாக்குறீங்க, அவங்களுக்கு வேற வேற வாய்ப்புகள் இங்க கதவுகள் திறந்திருக்கு, அவ்வளவுதான். அசோக் சவான் முன்னாடி முதலமைச்சர் அங்க, அவர் எங்க வர்றாரு? முதலமைச்சரா இருந்தீங்களா அப்படின்னா இன்னேத்துங்கிறதுல நாளை இல்லைங்கிறதுதான், கடந்த காலம் இல்ல எதிர்காலம் இல்லைங்கிறது, அவர்களுக்கு நாளை இல்ல அங்க, இங்க நாளை தெரியுது அவங்களுக்கு. செல்வ பெருந்தகைக்கு தலைவர் கொடுக்கறதுல அவங்க சட்டமன்ற குழு தலைவர் அறிவிக்கப்பட்ட போது அவங்க அமைதியா அதனுடைய தலைமையின் கீழ உங்கள்ட்ட கட்சி கட்டுப்பாட்டுக்கு உடன்பட்டு உங்களுக்கு வெளியே தெரியாம இருந்தாங்க, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவங்க வந்து ரொம்ப காலமா திரு செல்வ பெருந்தகை அறிவிக்கப்பட்ட காலத்துல இருந்து அவங்க அதிருப்தியில இருக்காங்க. அவங்க சரி பரவாயில்ல வேற ஏதாவது காம்பன்சேஷன் நடக்கும் சரி பரவாயில்ல. கட்சியும் போது அது இந்த நேரத்துக்கு இந்த தலைவர்கள் சரியா இருப்பாங்கன்னு ஒரு முடிவு எடுத்து, அதுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் அவங்களுக்கு தெரியணும்ல, அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல, புரிய வைக்கணும் உங்க கிடமை தானே. இப்ப நான் சொல்றேன், திருமதி விஜயதாரணி வந்து கட்சி மாற போறாங்கன்னு உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா சொல்லுங்க. இப்ப ஒரு வாரமாவே பேசிட்டு இருந்தேன், நமக்கே ஒரு வாரமா தெரியும், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷமா தெரியும். அவங்க எப்பங்கிறத நான் பாத்துட்டு இருந்தேன், இந்த ஒரு ஆறு மாசமா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் வந்து ஆறு மாசமா நான் காத்திருந்தது நாளுக்காக மட்டும்தான், என்னைக்கு சேர போறாங்க மட்டும் தான். அவங்க இங்க தமிழ்நாட்டுல சேர போறாங்களா, டெல்லியில் சேர போறாங்களா, யாரும் நடத்தி இதுதான் நான் யோசிச்சிருந்தோம், சேருவாங்களா இல்லையாங்கிற கேள்வி எனக்கு ஆறு மாசமா கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு நம்ம தேவைன்னா சொல்ல போறோம், நம்ம அட்ராசிட்டியில் நாங்கள் எங்களுடைய பகுதியில் நாங்கள் போட்டுருவோம், தட்ஸ் செப்பரேட் கேஸ். ஸோ இது வந்து பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு ஒரு வாரமாக தெரிஞ்சிருக்கு. நான் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாதா, ஏன் நீங்கள் பேசலை? நீங்கள் ஒரு வாரம் இருமா உனக்கு நான் நல்ல விஷயம் பண்ணித்தரமா முடிஞ்சு வச்சுல கதை. அவங்க வந்து நான் சொல்கிறேன் சார், நான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதுபடியே அவர்கள் எடுத்திருக்கிறது ஒரு ரிஸ்க். ஆமாவா இல்லையா? ஏன்னா இது பழகுன இடம், காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் அவங்களுடைய தொகுதி எல்லாமே அவங்களுக்கு வந்து பழகுன கோட்டை. இப்போ அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிபோக போகுது, அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அவங்க ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்களா, கன்னியாகுமரி சீட் கொடுப்பாங்களா, அவங்க அது போட்டிடுவாங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா, எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அப்போ அவங்க ஏதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க? இவ்வளவும் தெரிஞ்சும் இதை விட அது பெட்டருங்கிறது தான் போகிறாங்களோ. ஏன்னா இங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே வரபரவாயில்ல வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா நம்ம பார்ப்போம். சின்ன கொள்கை, நம்ம என்ன நோக்கத்துக்காக போகிறோம், என்ன நோக்கத்துக்காக இருக்கிறோம், இதெல்லாமும் முக்கியம் தானே சார். கொள்கையில் காங்கிரஸும் பிஜேபி என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். அதையும் பேசுவோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான கொள்கை வித்தியாசம் பேசியிருக்கேன், காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நம்ம அதையும் பேசிடுவோம். எதுவும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கன்ற. நரேந்திர மோடி வந்து பிராமணர் கிடையாது, சரிங்களா? அவர் வந்து நான் மேல் சமூக வர்த்தகத்தை நான் போராடுறேன்னு சொன்னது கிடையாது. நான் பூணல் போட்ட கவுல் பிராமணன் சொன்னது யார் சொல்லுங்க? ராகுல் காந்தி. அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன வித்தியாசம் சொல்கிறீங்க? அவர் இவர் ஒரு பட்டை போட்டாருன்னா அவர் ஒரு போட்டி சார். அவங்க சாவர்கர ஒரு மிக முக்கியமான தலைவரா சொல்லுவாங்க. யாரு? பாஜக. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? நான் சாவர்கர் பரம்பரை இல்ல, மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. அப்ப உங்க பாட்டி எதுக்கு வந்து சாவர்க்கு வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க? உங்க பாட்டி தான் வீர் சாவர்க்கர் வார்த்தையை போட்டது தெரியுமா? வெறும் சாவர்கர் வீர் சாவர்க்கர் போட்டது யாரு? இவங்க பாட்டி. இந்திரா காந்தி தப்புன்னு சொல்லிருக்கீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்டேட் ஆகுறாங்களா சார் ஒவ்வொரு தரம்? அப்படி சொல்லிருங்க சார், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் சொல்றேன் சார், எங்க அகில இந்திய தலைமை, நான் வந்து சீக்கிய கலவரத்துக்காக மன்மோகன் சிங் மன்னிப்பு கேட்டார், புரியுதுங்களா? அதை மாதிரி நாங்கள் சாவர்க்கர் வீர் சாவர் சொன்னாக்கா நாங்கள் வருத்த போகிறோம் சார். இந்திரா காந்தி சொன்ன தப்பு சொன்னால் அந்த பாலிசி பேச மாட்டேன். நீங்கள் செஞ்சாலும் உங்கள் ட்ராக் ரெக்கார்டை நான் பேசுவேன்ல. நீங்கள் இப்போ என்னைக்கு நேற்று நீ என்ன பேசணும்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? நான் முந்தானத்து ஒன்று பேசிட்டு தம்பி அது முந்தானத்து, இது இன்றைக்கி நான் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட, நீங்கள் ஏன் வச்சு கேட்பீங்களா? இவ்வளோ தானே நான் சொல்கிறேன், உங்கள் கட்சி செஞ்சுருக்குல்லன்றேன் நான், அவ்வளோதான் மைண்டு. நீங்கள் கொண்டாடுனீங்கல்லன்றேன் நான். சாவர்க்கர் வந்து என்ன பண்ணா, நீங்கள் இவ்வளோ சாவர்க்கர் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள். நீங்க சுதந்திரத்துக்காக போறான், நீங்க ராகுல் காந்தி சுதந்திரத்துக்காக போறானா? ராஜீவ் காந்தி சுதந்திரக்கவே இல்லை. அவ்வளவுதானே பாயிண்ட், அவ்வளவுதானே பாயிண்ட். நான் அதை கேள்வி பண்றது நான் காமெடி கிடையாதுல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டான்னு அர்த்தம் அது? விஜய் தரணிக்கு இந்த பிரச்சனை இருக்காது, கொள்கையோ அந்த கோட்பாட்டு பிரச்சனை. அடிப்படையில காங்கிரஸ் இவங்களுக்கு முதலாளித்துவம் வச்சுக்குங்க, இவங்க நேரடி இந்துத்துவம், இவங்க மறைமுக இந்துத்துவம், இவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க வித்தியாசம் வேற எதுவுமே கிடையாது. இவங்களுடைய இன்டர்நேஷனல் பாலிசி, இவங்களுடைய இன்டர்னல் பாலிசி எதுல மாத்திருக்கு? இவர்கள் சிறுபான்மைக்கு தாஜா அரசியல் பண்ணுவாங்க. அவங்க தாஜா அரசியல் பண்ண மாட்டாங்க, சிறுபான்மைக்கு நல்லது பண்ணுவாங்க. இவங்க தாஜாவுக்காக நல்லது பண்ணுவாங்க, அவங்க நேச்சுரலாவே நல்லது பண்ணுவாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம் சார். இவங்க என்ன என்ன வித்தியாசம் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து நாம நீங்க சொல்லுங்க தான் நான் சொல்லணும் சார். விஜயதரணி டெல்லியோட நல்ல தொடர்புல தானே இருந்தாங்க, சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம். அதனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேஸ் பேசலன்னு, புரியுங்களா? இப்போ ஒரு அறியாத பிள்ளையா இருந்தாங்கன்னா நீங்க அவசரப்பட்டுட்டீங்கிற முடிவு. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்கும். அவங்க வந்து பார்க்குறாங்க ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, சோனியா காந்தி என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒன்று பேசினா என்ன மதிப்பு கிடைக்குது, இது எதுவுமே ஒரு கிணத்துல போட்ட கல்லாவே இருக்குது. அப்போ வென் தெர் இஸ் நோ ஃபீட்பேக், தெர் இஸ் நோ மீனிங் பண்ணுறாங்க. சோனியா காந்தி சமீபத்தில் சென்னை வரும்பொழுது கூட விஜயதரணி நல்ல முறையில் தான் ரிசீவ் பண்ணி எல்லாருமே இருந்தாங்க. திரு கே சிலேரி தான் உட்காந்துருந்தாரு, சொன்னீங்களா? திரு கே சிலேரி வந்து பக்கத்தில் ரைட் சைடில் உட்காந்துருக்கிறாரு, அவர் வந்து கட்சியுடைய செயல்பாடு அது போட்டு அவ்வளோ விஷயம் பேசுறாரு, பிரமாதமாக வருது. பத்து நாளில் மாத்திட்டீங்க,
சமாளிக்க முடியாது. அமித்ஷா அடுத்து நட்டா வராருன்னா அதுக்காக அமித்ஷா சரியில்லைன்னு அர்த்தம். நட்டா இன்னும் வேற ஏதாவது அவருடைய டேர்ம் முடியுதுன்னு அர்த்தம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து மத்த கட்சி இந்த கட்சியும் சொல்லக்கூடாது. ஏன்ட்ட சொல்லக்கூடாது? குறிப்பா பிஜேபி வந்து டேர்ம் முடியுது. நீங்கள் அமித்ஷா என்ன தெரியுமா கேட்கணும், சார் அவர் அகில இந்திய தலைவரும் கிடையாது, அவர் பாராளுமன்ற குழு தலைவர், எதுக்கு சார் அங்கே நடுவில் உட்காந்துருக்காருன்னு கேட்கணும். அந்த கேள்வி உங்களுக்கு நான் தான் சொல்லித் தரணும், புரியுதுங்களா? அது அதில் பிரச்சனை கிடையாது. நான் அதை நான் உங்களுக்கு, அவர் ஒரு முக்கியத்துக்கு மூத்த தலைவர் முக்கியத்தில் உட்காந்துருக்காங்க, ஆனால் அவருக்கு டேர்ம் முடிது நட்டா வர்றாரு. இங்கேயும் டேர்ம் முடிஞ்சிருச்சு, எப்போ எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த மாநில தலைவருக்கு என்ன டேர்ம்னு உங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள், சொல்ல சொல்லுங்கள். எங்கள் கட்சியில் ஒரு மாநில தலைவர், நான் சொல்கிறேன் பிஜேபியில் மாநில தலைவர் 3 வருஷம், அவங்கள சொல்ல சொல்லுங்கள். அகில இந்திய தலைவருக்கு 3 வருஷம், மாநில தலைவருக்கு 3 வருஷம். ஒரு தலைவர் மாறினார்னா அவர்கிட்ட 3 வருஷம் அப்படியே போகும். பழைய தலைவரோட டேர்ம்லேருந்து அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி முருகன் இருக்கிறார், அவருக்கு ஒரு 1.5 வருஷம் டேர்ம் இருக்குது. அப்போ வந்து 1.5 வருஷம் டேர்ம் இவர் எடுத்துப்பார். ஒரு தலைவருக்கு 3 வருஷம் சைக்கிள் அப்படியே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 3 வருஷம் அவர் இருப்பார். அதனால தான் 2026 வரைக்கும் கேரண்டியாக அண்ணாமலை இருப்பார். நான் சொல்கிறேன் கேட்கணும், என்னுடைய ஆருடமோ யூகமோ கிடையாது. அவங்களுடைய சிஸ்டம் அது. அன்லஸ் அன்டில் ஹீஸ் எலிவேட்டட் டு சம்திங் எல்ஸ், அவர் 2026 வரைக்கும் இருப்பார். இவ்வளோதான் பாயிண்ட்டு. எப்பயுமே அவங்க 3 வருஷம்னு சொன்னாலும் 2 டேர்ம் அவங்க வச்சிருப்பாங்க கேரண்டியாக. அது மாநில 6 வருஷம் அவங்க கேரண்டியாக இருப்பாங்க, அகிலையிலையும் அகில இந்தியாவிலையும் மாநிலத்திலையும். அதனால தான் சொல்கிறேன், இவருக்கு ஆரம்பத்தில் அலையிறக்கி மட்டும் முடிஞ்சு சொல்லுங்கள். இங்கே காரிய கமிட்டி முடிவு செய்து, இப்போ தங்கபால் இருந்தார், ஞானதேசிகன் இருந்தார், இவிகேஎஸ் இருந்தார், அப்படி டேர்ம் மாறிட்டே வந்து அழகிரி வந்தார். இப்போ காரிய கமிட்டி என்றைக்கு குடிச்சுன்னு சொல்லுங்கள். தமிழ் நம்ம செயற்குழுன்னு சொல்லுவோம், அவங்க காரிய கமிட்டின்னு சொன்னாங்க சொல்லட்டும். எப்போ குடிச்சுன்னு சொல்லுங்கள், என்ன முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். எப்பயோ கூடியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. இப்போ செல்வபுரத்துக்கு 4 சீட் கூட வாங்கி தர போகிறாரா? 4 சீட் கூட ஜெயிச்சிட போகிறாரா? என்னன்னு சொல்லுங்க. நீங்க 37 சீட்டு வந்து 39 சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து 10ல 9 ஜெயிச்சு கொடுத்தாச்சு. காங்கிரஸ் கட்சி தலைவரா, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 90%. என்ன உங்களுக்கு நீ அவர் சார் காங்கிரஸ் இப்ப நம்ம கிண்டல் பண்ணாங்க, அவங்க ராகுல் காந்திக்கு பிரச்சனை வரும்பொழுது போராட்டம் நடத்தின போது தலைவரே இப்படி 4 பேரோட ரயில் மறிக்கிறாருன்னா ஒரு 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 கேலிக்குரிய ஒரு விஷயமெல்லாம் விமர்சனங்களை முன் வச்சாங்க. இன்னைக்கு அதை மாத்துறதுக்கு ஒரு தேவை இருக்குது. அடுத்து இன்னொரு தெரிய, அன்னைக்கு நடந்தது நீங்க சொன்னது வந்து தஞ்சாவூர்லயோ கும்பகோணத்துலயோ அண்ணன் வந்து அவரு ட்ரெயின் ஏற போகும்போது, ட்ரெயின் ஏற போறோம் இப்பதான் கேள்விப்பட்டோம், நம்ம வந்து உடனே மறியல் போட்டு எமோஷனல், அரசியல்வாதி முதல்ல எமோஷன் ஆகக்கூடாது. அண்ணன் வந்து எமோஷனலாய் பண்ணிட்டாரு. அது வந்து நாம விமர்சனம் பண்ணலாம், அவருடைய செயல தப்பு சொல்ல முடியாது, புரியுங்களா? அவர் ஒரு பக்கா காங்கிரஸ்கார், சரிங்களா? அவர் வந்து ரத்தத்துல ஊர்ன காங்கிரஸ் கட்சிக்கார். நான் அவர் மாத்தினக்கான காரணம் சொல்லுங்க. இப்ப நீங்க எல்முருகனை மாத்தினீங்க, அண்ணாமலையை கொண்டு வந்தீங்க, நீங்க சொன்ன மாதிரி காரணம் நான் வந்து பயங்கர அக்ரெசிவான விஷயம் அவர் வந்து அவருக்கு ஆமான்றேன். எல்முருகனுக்கு என்ன நடந்துச்சு, எலிவேஷன் நடந்துச்சு. அண்ணாமலை என்ன பண்றாரு, பெர்ஃபார்ம் பண்றாரு. ஓகேனா உங்களுக்கு புரியுதுல? உங்களுக்கு எல்முருகனும் சோட போல வருத்தப்படல, அண்ணாமலையும் சோட போல பின்னி படம் எடுக்கிறார். அதே அதே நிலைமையா இருந்து அண்ணன் கேசலருக்கு என்ன பண்ணீங்க சார், 6 வருஷம் தலைவரா இருந்துட்டாரு, அது ஒரு நிறைவானதா இருக்காதா? உங்களுக்கு நிறைவாயிடுச்சு சார், அவங்களுக்கு ஏன் சார் நிறைவா இருக்கணும்? அது நீ விஜயதாரன் நிறைவடையணும்னு நீங்க சொல்றீங்க, கேசலி இதெல்லாம் சார் நீங்களே சொல்லிடல, நான் நிறைவடைஞ்சிட்டேன், தேவேந்திரன் நிறைவடைஞ்சிட்டாரு, எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரன்ட் சார், எனக்கு 1000 லட்சியங்கள் இருக்கு. குஜராத் முதலமைச்சரா இருந்து செட்டில் ஆயிருக்கேன் சொல்லி தான் விட்டுருப்பாரு. அவரு பிரதமர் ஆயிட்டீங்களா செட்டில் ஆயிருங்க, 400க்கு மேலன்றாரு சார். இந்த ஆஸ்பிரன்ட் எல்லாருக்குமே இருக்கும், ஜோதிமணிக்கு இருக்கும், விஜயதாரணிக்கு இருக்கும் சார். நாளைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து பிஜேபிக்கு போன விஜயதாரணி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிற பொறுத்து காங்கிரஸ் கிளாசா விஜயதாரணி கிளாசா தெரிஞ்சிருப்போம். இவ்வளவுதானே சார், ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். நாளைக்கு இந்த அம்மா அங்க போய் சோபிக்கிறாங்க, ஜேஜேன்னு பண்றாங்கன்னு காங்கிரஸ் கிளாஸ் இந்த அம்மா காலி ஆயிடுச்சு, ஒன்றும் உருப்பட முடியலன்னா அவங்களுக்கு லாஸ் தானே பாஸ். இந்த அம்மையும் கோலை பண்ணதுக்கு எல்லாரும் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த கால்குலேட்டர்ஸ்லாம் எப்படி வருதோ, திரு விஜய் அண்ணாமலை வந்து ரிசைன் பண்ண போது அவங்க சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க, ஏப்பா ஐபிஎஸ் ஆஃபீஸர் உத்தரவாதமான போஸ்ட், நீ டிஜிபி ஆயிடலாம், சின்ன பையன், என் பாணி கட்சி குத்தின்னு போயிட்டு இருக்க, தமிழ்நாட்டில் பிஜேபி என்றைக்கும் அவ்வளோ சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு அவன் என்ன சொல்லியிருப்பாங்க, சரியான டிசிஷன் எடுத்துப்பா அன்னைக்கு சொல்லிருப்பாங்களா இல்லையா? அவர் கட்சி வளர்க்கிறாரு, அது வரைக்கும் நீங்க அண்ணாமலைக்கு சொல்ல மாட்டீங்க, பிஜேபி சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு சொல்லிங்களா இல்லையா, அவர் வந்து கட்சிக்கு ஏதோ உழைக்கிறாரு, அது சொல்லிங்களா மாட்டீங்களா? எல்லாரும் எல்லா கட்சிக்கும் உழைக்கிறாங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப இன்னைக்கு வந்து அவர் டிசிஷன் வந்து ரொம்ப ரைட் டிசிஷன் ஆகி போச்சு. அன்னைக்கு அந்த டிசிஷன் வந்து கிரிட்டிசிசம் வந்திருக்கும் அன்னைக்கு. இன்னைக்கு அது மாதிரி தான், இன்னைக்கு ரிசைன் பண்ணும் உங்களுக்கு 100 டவுட் வரலாம், நாளைக்கு அவங்க என்ன ஆறான்னு பாருங்க. பாஜகல என்ன ஸ்கோப் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அங்கேயும் நிறைய பேர் இருக்கு. பாஜகல மட்டும்தான், அதிமுக நான் சேர்த்து சொல்லிடுறேன், பாஜகல மட்டும்தான் நீங்க என்னனாலும் ஆகும், என்னன்னாலும் அந்த ஸ்பேஸ் அங்கே மட்டும்தான் இருக்கு. ஒரு ஓபன்னீஸ்லாம் 3 முறை முதலமைச்சிருந்தார், ஒரு எடப்பாடி பழனிசாமி 1 முறை முதலமைச்சிருந்தார். அவங்க ரெண்டு பேருமே கீழேருந்து வட்டச்செயலாளர் ஒன்றிய செயலாளர்ந்து இருந்தவங்க. இந்த உயரம் வந்து திரு எல்முருகன் வந்து
பட்டியலினத்தவர்களையும் ரொம்ப மோசமாக நடத்தப்படுற ஒரு பட்டியலினத்தவராக இருந்தார். அங்கிருந்து வந்து அவருக்கு வந்து தேசிய ஆணையத்துடைய துணைத்தலைவர் பதவி கிடைச்சது, அவருக்கு மாநில தலைவர் பதவி கிடைச்சது, ராஜ்யசபா எம்பி பதவி கிடைச்சது, மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது. இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு யார் கிடைக்கும் சார்? தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஜெயிச்சுவாங்க, உங்களுக்கு நான் மந்திரி பதவி கொடுக்குறேன், நியாயம் நீங்கள் தப்பு சொல்ல முடியுமா? நீ ஜெயிச்சாலும் ஜெயிக்கிற பரவாயில்ல, உங்களுக்கு அங்கேருந்து கொடுக்குறேன். இது பிஜேபியில் மட்டும்தான் சாத்தியம், வேறு எங்கேயுமே சாத்தியம் இல்லை. இல்லை இப்போ இவங்களுக்கு என்ன, இப்போ புதுசாக வந்திருக்காங்க, இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரியிலே இருக்கு சீட்டு கொடுக்கலாம். கன்னியாகுமரியில் ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஏன் சார் கவலை போகிறீங்க? உங்கள்கிட்ட வந்து கவலைப்பட்டார் அவர், கொடுக்கலாம் அவருக்கு தான், எனக்கு யாருக்கு சீட்டுன்னு தெரியாது. இவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம், இவங்களுக்கு லோக்சபா சீட்டு கொடுத்தா பொன்னாருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம். எவ்வளோ அவங்களுக்கு என்னங்க, 10 கோடி மெம்பர் வச்சு நாடு பூரா கட்சி வச்சுருக்காங்க, என்ன தெருமுனையில் கூச்சி நாடு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறவங்களா? அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ்? இப்போ ராகுல் காந்திக்கே கேரளாவில் காப்பாற்றினா தான் உண்டு, யூபியில் ஒரு தொகுதி பிடிக்க முடியல, அவரால் சொந்த தொகுதி விட்டு வயநாடுக்கு வந்துட்டாரு. அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு 17 சீட்லாம் காங்கிரஸ். சூப்பருங்க, நீங்கள் நீளுங்க, திரும்ப நிற்கிறாங்க போலதா? லேபரில் நிற்பரா? நிற்க மாட்டாரா சார்? சொல்லுங்க, நின்று நில்லுங்க, எனக்கு வேணாம். நின்று என்னாச்சு? உங்கள் பரம்பரை தொகுதி சார், உங்கள் கோட்டை சார், அமைதியில் என்னாச்சு? ஓடி வந்தீங்களா இல்லைங்க? அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஓடியெல்லாம் வரல சார், தோத்தெல்லாம் ஓடி வரல. ரெண்டு இடத்துல நின்னாரு, ஒன்றில் ஜெயிச்சாரும் ஒண்ணுல தோத்தாரு. தோத்துட்டு எல்லாம் ஓடி வரலையே. தோல்வி வச்சு நம்ம தோத்தே தான் இருப்பாங்க. ஜெயிச்சாரு வாரணாசி, சொந்த ஊர்ல எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு தெரியுமா? 5 லட்சம் ஓட்டு. இது யார் ஊரு? உங்க சொந்த ஊர். நாங்க நேருல இருந்து இந்திரால இருந்து ராஜீவ்ல இருந்து எல்லாரும் போரை போடுது. 50 வருஷமா அந்த பக்கம் இல்ல, அவங்க டெல்லியிலேயே அவங்களுடைய அரசியல் செய்ய அவங்க மக்களுடைய டைரக்ட் கனெக்ட் சார். அதை நீங்க துஷ்பிரயோகம் பண்றது அடுத்த விஷயம். அப்ப உங்க சொந்த ஊரை விட்டு நீங்க எப்படி வந்தீங்க? சரி ரைட், வந்துட்டீங்க. நீங்க தோத்தலாம் போல ரொம்ப கரெக்டா நீங்க டெக்னிக்கலா சொன்னீங்க, வந்தீங்க. அந்த ஊர் வந்தீங்க, வயநாடு போனீங்க, உங்க ஊர்ல என்னாச்சு? அதான் சார், கான்சென்ட்ரேஷன் என்னாச்சு? தோத்துருக்காங்க. ஏன் சார் தோல்வி? ஜெயலலிதா தோத்தாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிச்சு வரலா. சொந்த ஊர்ல தோக்கல, நல்லா ஞாபகம். அவங்க புதுசா ஒரு ஊர் போய் பர்கூர்ல தோத்தாங்க. அன்னைக்கு 1996 அதிருப்தி அலை, சுனாமி, சரிங்களா? அன்னைக்கு எல்லாமே தான் போச்சு. சுனாமி, மோடி சுனாமி இருந்துச்சுல சார். அவ்வளவுதான் பண்ண, ஒத்துக்குங்க. மோடி முன்னாடி எதிர்கொள்ள முடியாது, ஒத்துக்குங்க. ஜெயலலிதாவுடைய அதிருப்தி அலை அவர் உருவாக்குனது, மோடியுடைய எதிர்ப்பு அலை உங்களுக்கு எதிராக உருவானது. இந்த கேப் புரிஞ்சுக்குங்க. ட்ரை டு பி ஸ்மார்ட். உங்களை காலி பண்றதுக்காக உருவானது மோடி. மோடி அலை அவர் உருவாக்குறாரு. ஜெயலலிதா தனக்கு தானே கெடுத்துக்கிட்டாங்க. ஜெயலலிதாக்கு எதிர்த்து ஒன்று உருவாகல, அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து எதிர்ப்பலை உருவாச்சு, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ விஜய் தரணிக்கு எம்பி சீட்ஸ் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கவர்னர் கிடைக்கலாம், ராஜ்யசபா கிடைக்கலாம் சார். நான் அவங்களுக்கு என்னன்னா கிடைக்கலாம் சார், அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் ஓப்பன் சார். எவ்வளவு பேர் கட்சிக்காக 30-40 வருஷம் உழைச்சவங்க இருப்பாங்க, உங்க கட்சி அதிருப்தி வராதா? வரமாட்டிக்கே. நீங்களும் போராடிதான் பாக்குறீங்க. 4 பேர் உங்க கட்சியில் சேர்த்துக்கோங்க சார். டிஎம்கேலேருந்து கூக்க செல்வம் போனார், அப்புறம் திருப்பி போயிட்டார். டிஎம்கேலேருந்து விபி துரைசாமி போறார், டிஎம்கேலேருந்து கே பி ராமலிங்கம் போறார். இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி தானே சார் அவங்களாம். டிஎம்கே ரூலிங் இன்னும் 2 வருஷத்துக்கு அவங்க தான் ரூலிங் பார்ட்டி. நீங்க டிஎம்கேல வந்திருக்கலாம்ல, உங்களுக்கு புரியுதா? டிஎம்கேலேருந்து பிஜேபி போறாங்க, ஏடிஎம்கேலேருந்து பிஜேபி போறாங்க, காங்கிரஸ்லேருந்து பிஜேபி போறாங்க. இவ்வளோதான் பாயிண்ட். எல்லாம் பெரிய லீடர்ஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பதவிகள் இருந்தவங்க, அல்லது ஏதோ ரொம்ப முன்னாடி முக்கிய பதவியில் இருந்தவங்க. ஒண்ணுமே எனக்கு விஜயதாரன் யாருன்னே தெரியாது. எதுக்கு தேவேந்திர பேட்டி எடுக்கிறாரு? விஜயதாரன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. விட்டுருங்க, எனக்கு ஒன்று ஏன் பேட்டி எடுக்கிறீங்க? அது எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுறீங்க சார்? ஒருவேளை இப்போ விளவங்கோடுக்கு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா, ஏன்னா கட்சி தகவல் தடை சட்டம் இனிமேட்டு தான் மேபி இல்லை, இடைத்தேர்தல் வரும், மக்களவைத் தேர்தலோடு சேர்ந்து நடக்கும். அப்படி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா விளவங்கோடு பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா? அது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அப்படி சொல்ல முடியாது. பாஜகவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிற இடம். ஒருவேளை ஒரு பேச்சுக்கு விளவங்கோட்லேயே பாஜக எம்எல்ஏ வரணுங்க, 5 எம்எல்ஏ நமக்கு வரட்டும், 4 எம்எல்ஏ இருக்குது சட்டமன்றம் கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரியாது அவங்க பாஜக என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது எல்லா ஸ்பேஸும் இருக்குது. எம்எல்ஏ இருக்குது, லோக்சபா எம்பி இருக்குது, ராஜ்யசபா எம்பி இருக்குது, கவர்னர் இருக்குது, என்னன்னாலும் ஸ்பேஸ் இருக்குது. நாடு முழுக்க பல்வேறு தலைவர்கள்லாம் வந்து பாஜகவில் சேர்ந்துட்டுருக்காங்க, அதுவும் காங்கிரஸ்லேருந்து அசோக் சவான், தொடர்ந்து கமல்நாத்தும் பேசு பொருளாக இருக்கார், அவரும் போயிடுவார் போயிடுவார்ன்றாங்க. ஸோ இது எதை காட்டுது சார்? பிஜேபி வளருது, காங்கிரஸ் செய்யுது. இவ்வளோ எளிமையான இது, குழந்தை பிள்ளை கூட தெரியுமே அரசியல் வல்லுநர் தேவேந்திரனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஐயோ, ரொம்ப சிம்பிள் சார். அது வந்து எங்கே தேன் இருக்குதோ அங்கே தேனீக்கள் கூடும், இவ்வளோ தான் பாயிண்ட். ஆனால் இன்னொரு பக்கம் மிரட்டி கூப்பிடுறாங்க, எங்களைய கூட கூப்பிட்டாங்கன்னு நிறைய தலைவர்கள் கட்சிகள்லாம் சொல்லுது. நீங்கள் போகல, தைரியமானால் தானே இருங்க. அசோக் சவான் உங்கள் கட்சியில் இருந்தவர் பயந்தவர் நீங்கள் சொல்லுங்கள், விஜயதாரணி உங்கள் கட்சியில் இருந்தவங்க பயந்தவங்கன்னு சொல்லுங்கள்.
அப்போ நான் என்ன செய்யணும், மாதவரம் ஜோதிராதித்ய சிந்தியா பயந்தவர்னு சொல்லுங்க. இவ்வளோதானே, ராகுல் காந்தி பின்னாடியே வந்தால் பரவாயில்ல, மோடிக்கு இணையாக நடந்தால் உங்களுக்கு உறுத்துது. அந்த சின்ன பையன் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்தியா முழுக்க டிராவல் பண்ணுறாரு, மோடிக்கு இணையாக போகிறாரு, 100 ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறாரு, ஏர்போர்ட்டு பூரா எக்ஸ்பிளைன் பண்ணார் வைக்கிறாரு, சபாசரா வளர்றாருன்னு பிஜேபி வளர்த்து விடுது. உங்களால் வளர்த்துட முடியல, வளர்ந்தது ஜீர்ணிக்க முடியல. நீங்கள் உட்கார்ந்த அப்புறம் தான் இவரே நம்ம மல்லிகார்ஜுன காருக்கே உட்கார வேண்டியிருக்கு. இன்னமும் அவருக்கு ராகுல் காந்தி தானே பணிவிடை எல்லாம் செய்யறாரு. நீங்க பாருங்க, உங்களுக்கு நிறைவு இருந்தா நான் ஏன் சார் விமர்சனம் பண்ண போறேன்? நான் வந்து தேவேந்திரன் வருத்தப்படுங்க நான் சொல்ல மாட்டேன். செல்வ பெருந்தகை மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸுக்கு. மேபி கொஞ்சம் செயல்பாடு பார்த்தது நம்ம வந்து அவர் வந்து சுமாரான ஆளு சூப்பரான ஆளு நம்ம வந்து கண்ணை முடிட்டு சொல்ல முடியாது. வந்து அது ஒரு கேம், பீயிங் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து வேற. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நிறைய விஷயங்களை அவர் வந்து ஒரு இண்டிபெண்டா டிசிஷன் எடுக்கிறார். அந்த சுதந்திரம் அவர் கிடைக்குமாங்கிற நீங்கள் பார்க்கணும். செல்வ பிறந்தகை கிடைக்காமல் என்ன செய்ய முடியும்? அவர் வந்து திமுகவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை தமிழ்நாட்டில். எத்தனை எம்பி சீட் ஜெயிப்பாங்க சொல்லுங்கள் திமுக இல்லைன்னு, உங்கள் கணக்கு சொல்லுங்கள். திமுகவோட போட்டி போடலை, எத்தனை எம்பி சீட் ஜெயிப்பாங்க சொல்லுங்கள். கன்னியாகுமரியெல்லாம் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அங்கே அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியா தான். கன்னியாகுமரியில் டிஎம்கே தனியாக நிற்கும் ஒரு அலையன்ஸில், பிஜேபி தனியாக நிற்கும், காங்கிரஸ் தனியாக நிற்கும், ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சிடும். திமுகவுடைய தயவு சார், 2014 நீங்கள் சொன்னதில் தமிழ்நாடு முழுக்க அவங்க எவ்வளோ பர்சன்ட் வாங்கினான்னு தெரியுமா? 5%. 2014 காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனியாக நிற்கிது, அது கடைசி அவள் தனியான்றது அப்போ தான். 5% உங்களுக்கு திரு ஈவி கேசன் இளங்கோ ஒரு தலைமையில் 5% ஓட்டு வாங்கணும். அந்த 5 இன்னைக்கு எங்கே இருக்குது தெரியுமா? அது 3-3 நிற்கும். அது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பேசாமல் அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க, என்ன கொடுத்தாலும் போகிறாலும் செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் 10 நீங்கள் வாங்கினவங்க பார்லிமெண்ட்டில், நீங்கள் அதை அசம்பிளி கவர்னு கன்வெர்ட் பண்ணால் 60 வாங்கணும் நீங்கள் அசம்பிளியில். எவ்வளோ வாங்கினீங்க? சொல்லுங்க சார், அந்த கணக்குப்படி பார்த்தா அப்போ 2019 4 கொடுத்தாங்க பிஜேபிக்கு அதிமுக கூட்டணியில். இப்போ 21 தேர்தலில் அதை அப்போ கம்பேர் பண்ணால் குறைவு தான். பிஜேபி வளர்ந்துட்டு கட்சி இப்போ தானே சார் வளர்ந்துட்டு இருக்கு? பிஜேபி வளர்ற கட்சி தானே, அதுவும் கூட்டணி இருந்தது, அதுவும் இதே காங்கிரஸ் மாதிரி நிலைமையில் இருந்த கட்சி தானே. நான் ஒன்றும் சொல்லியே, பிஜேபி வந்து 2010 வளர்ந்துருக்குன்னு சொன்னேன், நான் இப்போ தானே வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லியே. அந்த சி காங்கிரஸ் வந்து தேய்கிறது, பாஜக வளர்கிறது. காங்கிரஸ் வந்து கூட்டணி நம்பி இருக்கிறது, பாஜக கூட்டணி வேண்டாம் என்கிறது, புரிஞ்சுக்கங்க. அதான் இந்த கூட்டணி வந்து வேண்டாம்னு யார் முடிவு எடுக்க மாநில தலைவர் எடுத்து பேச ஆரம்பிச்சாரா இல்லையா? அவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ விஜயதரணி இப்போ அப்படி சென்று இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸுக்கு என்ன மாதிரியான கட்சிக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் ஒன்று இருக்காது, அதுலதான் ஒன்று பெரிய லாஸ் இருக்காது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இம்பாக்ட் இருக்கலாம், அது வந்து ஒரு மைனர் இம்பாக்டாக இருக்கும். அது வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸே காணாமல் போயிருந்தது, ஏற்கனவே குறையாக தான் இருக்குது, அங்கே காணாமல் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து அவங்க வந்து போச்சு, விஜயதாரணி போயிட்டாங்க. தமிழ் விஜயதாரணியோ செல்வ பெருந்தகையோ கேஎஸ் அழகிரியோ யார் போயிருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பேரிழப்பு வராது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஊர் மக்கள்கிட்ட செல்வாக்கு உள்ளவங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு டால் லீடர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அப்படி தானே சார் அவங்களும் பார்ப்பாங்க கட்சிக்குள்ளேயும் வாய்ப்புகளோ மற்ற விஷயங்களோ? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ அவங்க போயிட்டாங்க, இவங்களுக்கு என்ன லாபமோ அவங்களுக்கு என்ன லாபம் பார்த்துருங்க. நன்றி சார், உங்களோட நினைவு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து. ஓகே, நன்றி.